Okay guys, இன்னைக்கு Sunday charms பார்க்கலாம். Charms reading பார்க்கலாம். Actually நான் கண்ணை மூடிட்டு இருக்கறேன். உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்னென்ன வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு. So of charms எடுக்கலாம். நெக்ஸ்ட் எடுத்தாச்சு குலுக்கி. ஸோ இதில் என்னென்ன கார்ட்ஸ் வந்து என்னென்ன சார்ம்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சீ ஹார்ஸ், சியர் லீடர், butterfly, it was a happy dancing girl, it was an eagle, it was a honeybee, wow, dolphin, kutti butterfly, dragonfly. இது வந்து நிலாப்பிரை and star. So இது வந்து ஆமா இல்ல பீட்டில், அந்த லேடி பேர்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த லேடி பேர்டுக்கு ஒரு பெரிய சக்தி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த லேடி பேர்டு வந்து யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு லேடி பேர்டை கேட்ச் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட்ச் பண்ணுறவங்களோட கையில் இந்த பின்னாடி இருக்குல்ல அதனுடைய பகுதி, அதில் வந்து எரிச்சலாக பயங்கரமாக எரியுமா. அந்த எரியிற சப்ஸ்டன்ஸை இந்த பின்னாடி பகுதியிலேருந்து அது இது பண்ணிகிட்டே இருக்கும், லீக் பண்ணிகிட்டே இருக்கும். அது என்ன ஆகுன்னா, அந்த கையில் பிடிச்சிருக்காங்கல்ல, பிடிச்சிருக்கவங்க கையை இப்படி லூஸ் பண்ண வச்சிடும். அப்போ டக்குன்னு தப்பிச்சு ஓடிடும். ஸோ ஒன்று நீங்கள் அந்த நேச்சர் இருக்கிறவங்களா இருப்பீங்க, இல்லைன்னா அந்த நேச்சரை கற்றுக்குங்க. இது வந்து புலி, புலியோட ஃபேஸு. ஸோ எனக்கு இதை பார்த்தா எப்படி தோணுது அப்படின்னா, என்ன தான் நம்ம வந்து லயன் இஸ் தி கிங் ஆஃப் தி ஃபாரஸ்ட்டு, ஜங்கிள் இதெல்லாம் சொன்னால் கூட, எனக்கு பிடிச்ச அனிமல் வந்து சீட்டா, டைகர், பேந்தர் இதெல்லாம் தான். ஏன்னா இதுக்கு இருக்கிற ஒரு வலிமை, ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா, சிங்கம் உருமுறதை காட்டில் புலி உருமுறது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஐ ஃபீல் tiger is still more stronger than lion and cunning than lion. இது வந்து என்னென்னா விங் இருக்கக்கூடிய ஹார்ஸ், இந்த கல்கி குதிரைன்னுலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விங் இருக்கக்கூடிய ஹார்ஸு. ஸோ உங்கள் மனக்குதிரைன்னு சொல்லுவோம்ல, இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் லிமிட்லெஸ்ஸாக பறக்க முடியும். அதனால உங்களோட விஷுவலைசேஷனை லிமிட்லெஸ்ஸாக வைங்க. டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் இட், ஒரு பர்டிகுலர் திங் இது மாத்திரம்தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா என்னெல்லாம் ஃபோக்கஸ்டாக வேணும்னு நீங்கள், இது வந்து ஃபோக்கஸ் ஒரு டைரெக்ஷனில் தான் பறக்கும். இது கண்டமேனிக்கெல்லாம் இந்த குதிரை பறக்காது, ஓடாது. ஓகே, அதுக்கு எந்த திசையில் வேணுமோ அந்த திசையில் தான் பறக்கும், ஆனால் லிமிட்லெஸ்ஸாக பறக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்குங்க விஷுவலைசேஷனில் அப்படிங்கிறது. இது வந்து ஸ்டார் ஃபிஷ், தெரியுதா? ஸ்டார் ஃபிஷ். இந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து எப்படின்னா, யாராவது அதை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அவங்க மேலே அப்படி போய் இப்படி பிடிச்சிக்கும், அவங்கள ஒட்டு புல் மாதிரி ஒட்டிக்கும். ஸோ தட் அவன் அந்த வலுவழுப்பு தன்மை வேறு இருக்கும், அவனால் பிடிக்க முடியாது, அதை உருவ முடியாது, என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவன் அந்த திங்க் பண்ணுவான்ல, என்ன பண்ணுறதுங்கிற அந்த டயத்துக்குள்ளே தப்பிச்சு ஓடிடும். ஸ்லிப்பரியாக வேறு இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் வந்து இதுதான் ஃப்ரண்ட் சைடு ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் வந்து எப்படின்னா 4 petals இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர். ஸோ இந்த 4 petals வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், ஃப்ளவரிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜஸை காமிக்கக்கூடிய ஒரு flower. So அப்போ நிறைய பேர் வந்து அந்த budding stage, initial budல இருந்து flower ஆகுற அந்த blossoming stageல இருக்கீங்க, இன்னும் completely full-ஆ blossom ஆகல அப்படிங்கறதை அது indicate பண்ணுது. இது வந்து leaf கீழ வந்து இந்த leaf வந்து கீழ் நோக்கி இருக்கு. கீழ் நோக்கி இருக்கிற leaf என்னத்தை எதை mention பண்ணுது, எதை குறிக்குது அப்படின்னா, எதனால you will be flexible. Flexible இருக்கிற ஆள் வந்து உடைய மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல they will be very determined, very strong. Stubborn இருக்கிறதுக்கும் flexible இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. Stubborn இருக்கிறவங்க உடைஞ்சு போயிடுவாங்க, flexible இருக்கவங்க எந்த சுச்சுவேஷனுக்கும் அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ either you are flexible or you have to learn the skill of flexibility. அடுத்தது வந்து fish வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஃபிஷ்லேயே நிறைய டைப் இருக்குது. நம்ம ஹியூமன்ஸில் எப்படி நிறைய டைப் இருக்கோ அது மாதிரி ஃபிஷ்லேயும் நிறைய டைப் இருக்குது. ஆனால் எந்த டைப் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் ஃபிஷ்ஷோட மெமரி எத்தனை நிமிஷத்துக்குனா 3 நிமிஷத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே அது வந்து மறந்துடுமா. அது மாதிரி ஃபிஷ்ஷு வந்து யூஸ்வலாகவே ஒரு சாம்பில் வருது அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷு மாதிரியே நீங்களும் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து கெடுதல் பண்ணியிருக்காங்களோ, நீங்கள் யார் மேலேயோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பனிஷ்மெண்ட், அதாவது anger is the punishment you give for yourself for others hurtful doings இல்லையா. அவங்களோட குணம் அது, அதுக்காக நீங்கள் உங்களையே பனிஷ் பண்ணிக்கிறீங்க. ஃபிஷ் மாதிரி அதை மறந்துடுங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஃபிஷ் டெல்ஸ் மீ. அடுத்தது வந்து ஏஞ்சல், குட்டி ஏஞ்சல் வித் விங்ஸ். ஸோ எல்லாருக்குள்ளேயுமே இந்த ஒரு ஏஞ்சல் இருக்காங்க, எல்லாருக்குள்ளேயுமே அவங்க டிவினிட்டி இருக்குது. அதாவது நம்ம வந்து அடல்ட்டாக ஆகி அந்த டிவினிட்டிக்கு காடஸ் இல்லை காட் இருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம இன்னர் சைல்டாக இருக்கிறோம் இல்லையா, அந்த இன்னர் சைல்டு எனர்ஜியும் நமக்குள்ளே இருக்குது. அந்த இன்னர் சைல்டுக்குன்னு ஒரு டிவினிட்டி இருக்கும் இல்லையா, அந்த டிவினிட்டியும் இன்னும் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ அந்த டிவினிட்டியில் வாழக்கூடிய ஏஞ்சல் இவங்க. ஸோ go deep within yourselves and recognize this angel within you and communicate with her. அது மூலிமா உங்களுக்கு நிறைய ரிலீஃப் கிடைக்கலாம். அந்த ஏஞ்சல் உங்ககிட்ட பேசுகிறது மூலிமா, அந்த ஏஞ்சலுக்காக நீங்கள் உங்களை வாழ்கிறது மூலிமா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ், ரிலீஃபு, நிறைய எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கலாம். சீஹார்ஸ், சீஹார்ஸ் கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சீஹார்ஸில் ஆண் சீஹார்ஸ் தான் வந்து நிறைய என்ன சொல்கிறது, அந்த குஞ்சுகளெல்லாம் அந்த பைக்குள்ளே வச்சு அந்த முட்டையெல்லாம் உள்வாங்கி பைக்குள்ளே வச்சு அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் குஞ்சுகளை ரிலீஸ் பண்ணுற நேச்சர் வந்து ஆண் சீஹார்ஸுக்கு தான் இருக்கும். ஸோ ஆனால் இந்த சீஹார்ஸ் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் masculinity or it's not about femininity. இந்த masculinityயும் ஃபெமினிட்டியும் எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்குள்ளேயும் இருக்குது. ஓகேயா, ஒரு இண்டிவிஜுவல், இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலுக்குள்ளே இந்த 2 polarity இருக்குது. அந்த 2 polarity அவங்க பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும், 2 polarity யூஸ் பண்ண கற்றுக்கணும், 2 polarity ஹார்மனியில் இருக்க கற்றுக்கணும். தட் இஸ் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் சீஹார்ஸ். அடுத்தது வந்து சியர் லீடர். எப்போவுமே வந்து இந்த கண்டிஷன்டு சொசைட்டி இருக்கு இல்லையா, எப்போவுமே இந்த கண்டிஷன்டு சொசைட்டி இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷன்டு சொசைட்டி வந்து சொல்கிற நிறைய விஷயங்களை கேட்டு 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 நம்ம இப்படி நம்ம ஆசைப்பட்டோன்னா இப்படி ஆகிடுமோ, இப்படி ஆசைப்பட்டோன்னா அப்படி ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நெவர் பி யுவர் ஓன் ஃபியர் லீடர், இன்ஸ்டட் பி யுவர் ஓன் சியர் லீடர். பாசிட்டிவாக நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ, பாசிட்டிவாக நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அது ஆல்ரெடி பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எந்த அளவுக்கு அதை தீவிரத்தன்மையோட டிட்டர்மைண்டாக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்னா உங்களுக்கு இருக்க தீவிரத்தன்மை தான் ஜாஸ்தி வேணும். அந்த தீவிரத்தன்மையோடு இருக்கிறதுக்கு பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி வேணும். நீங்கள் அந்த அப்படி இல்லாமல் இந்த சொசைட்டிக்காக பயந்துகிட்டே இருந்தீங்க, சமுதாயம் என்ன சொல்லிடுமோன்னு மாஸ்க் போட்டுகிட்டே வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அந்த சூழ்நிலைகளுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தீவிரத்தன்மை பிரபஞ்சத்துக்கு தெரிய போகிறதே கிடையாது. அதை ரியாலிட்டியில் அது உங்களுக்கு கொடுக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் எல்லாம் என்ன இருக்குது, ஸோ சமுதாயத்துக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை சூழலுக்கு பின்னாடி தான் ஓடிட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு பின்னாடி ஓடலை. அதுக்கு பின்னாடி ஓடும்போது தான் யூ வில் பி யுவர் சியர் லீடர். நீங்கள் சமுதாயத்துக்கு பின்னாடியே ஓடிட்டுருக்கீங்கன்னா யூ ஆர் யுவர் ஓன் ஃபியர் லீடர். அடுத்தது வந்து பட்டர்ஃப்ளை. the butterfly there is so much of transformational changes illaya oru caterpillar la pupa vaagi pupa la irundhu innu adu growth stages la adanju and the growth stages adaya colorful ah theriyum the pupa ve adukapra adu mature aagi and the pupa kulla irundhu adu vadachittu butterfly ah veliya vandu adu parakudhu illaya so in the transformation takes its own time at the same time it will take in the time அதான் divine timing எல்லாரும் சொல்றாங்க divine timing அதை உருவாக்குறதே நீங்க தான் அதாவது அந்த என்ன சொல்றது இயற்கை நியமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இப்போ ஒரு லேடி பிரெக்னன்ட் ஆனா 10 மாசத்துல தான் அவ குழந்தைய பெத்து ஆகணும் 10 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துல 4 மாசத்துல பெத்துக்க முடியாது இது இயற்கை நியமனம் ஓகே ஆனா ஹீலிங் ஜர்னிங்கிறது உங்களோட புரிதல் எவ்வளோ உங்களோட வாழ்க்கை பயணம் என்ன நீங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க அதை எப்படி அடாப்ட் பண்றீங்க உங்க ரியல் லைஃப்ல அதுல என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி ரெக்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறீங்க திருப்பி எப்படி நீங்க உங்க லைஃப் ஜர்னியை மார்ச் ஃபார்வர்ட் பண்றீங்க எவ்ளோ விஸ்டம் கெயின் பண்றீங்க இதெல்லாம் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா சோ இதுல உங்களோட நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை கடவுள் கிட்ட கேட்டிருக்கீங்க கடவுள் அதை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு ஆனா நீங்க ரிசீவ் பண்றதுக்கு எலிஜிபிளான ஸ்டேட்ல இல்லன்னு வெச்சுக்கங்களே உங்களை எலிஜிபிள் பண்ணுவாரு கடவுள் எலிஜிபிள் பண்றதுக்காகவே நிறைய சூழ்நிலைகளை உங்களுக்கு போடுவாரு நிறைய மனிதர்களையும் உங்க வாழ்க்கையில போடுவாரு நீங்க அந்த சூழ்நிலை பின்னாடியும் மனிதர் பின்னாடியும் போயிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் லெசன்ஸ் கத்துக்க மாட்டீங்க இந்த சியர் லீடர் ஃபியர் லீடர் மாதிரி தான் So, அந்த சூழ்நிலை பின்னாடியே தான் ஓடிட்டு இருப்பீங்க நீங்க எப்போ அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி எனக்கு என்னமோன்னு கடவுள் சொல்லி கொடுக்க நினைக்கிறாரு அப்படினு சொல்லி அந்த சூழல்ல இருந்து உங்க லைஃப் லெசனை கத்துக்கிட்டு உங்க ஜர்னில இது பின்னாடியே போயிட்டு இருக்காம உங்க ஜர்னில மார்ச் ஃபார்வர்ட் ஆகுறீங்களோ அப்பதான் என்ன சொல்றது உங்க உங்க டெவலப்மெண்ட் நடக்கும் செல்ஃப் டெவலப்மெண்ட் நடக்கும் இல்லையா சோ அந்த அப்பதான் கடவுளுக்கும் என்ன தெரியும்னா ஓகே இந்த லைஃப் லெசனை அவ லேர்ன் பண்ணிட்டா சோ she starting to make herself eligible to receive what she has asked for அப்படிங்கிறது ஒவ்வொரு லைஃப் லெசன் லேர்ன் பண்ணும்போதும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கடவுளுக்கு தெரியும் ஓகேயா இந்த கடவுளுக்கு தெரியுதுங்கிற மாதிரியே உங்களுக்கும் உள்ளுணர்வாக ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தெரியும் ஸோ இந்த உள்ளுணர்வாக உங்களுக்கு தெரியும் போதே யூ ஆர் கிரியேட்டிங் தட் டைம் லைன் அப்போ உங்களுக்கே என்ன தெரியும் ஒரு சில விஷயம் இதை நான் பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னா அடுத்து நான் இந்த ஸ்டேஜுக்கு போயிடுவேன் இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னா அடுத்து இந்த ஸ்டேஜுக்கு போயிடுவேன் இதை நான் முடிச்சிட்டேன்னா நான் ஆசைப்பட்டது என் கையில் இருக்கும் இதுவும் உங்களுக்கும் உள்ளுணர்வாக தெரியும் அந்த முடிச்சிட்டேன்னா நான் ஆசைப்பட்டது கையில் கிடைச்சிருங்கிற அந்த ஒரு எல்லை கோடு வருது பாருங்கள் தட் இஸ் தட் டிவைன் டைமிங் அப்போ அதை யார் கிரியேட் பண்ணுறா நீங்க தான கிரியேட் பண்றீங்க so divine timing is always in your hands this transformational journey is completely dependent upon you not on anybody else நீங்க உங்க ஆசைகளையும் கனவுகளையும் வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு தகுதிப்படுத்திக்கிறீங்கங்கறத பொறுத்து தான் இருக்கு so there is no use blaming in situation there is no use blaming in people there is no use blaming in the divine timing is in your hands அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் கொண்டு வரதுக்கு நீங்கள் பட்டர்ஃப்ளை மாறி தான் ஆகணும் ஓகேயா அடுத்தது ஹாப்பி டான்ஸிங் கேர்ள் ஸோ இந்த ஹாப்பி டான்ஸிங் கேர்ள் எனக்கு என்ன சொல்கிறாங்க புரிய வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எவ்ரிதிங் இஸ் அ ஹாப்பி டான்ஸ் அப்படி தான் எனக்கு தோணுது அதை எத்தனை பேர் ஜாய்ஃபுல்லாக எடுத்துகிட்டு கோ வித் தி ஃப்ளோன்னு வாழ்க்கையை ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அதாவது ஃப்ரம் தி டைம் ஆஃப் பர்த் டு டெத் வாட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லைஃப் அந்த லைஃப்பை ஒரு நின்று நிதானமாக சதுரங்கம் மாதிரி கேம் ஆடுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேம் ஆடுங்க அதை ஒவ்வொரு காயினையும் செஸ் போர்டு காயினையும் மூவ் பண்ணும்போது விஸ்டம் ஃபுல்லாக யோசித்து மூவ் பண்ணுங்கள் தப்பாக மூவ் பண்ணிட்டீங்கன்னா நத்திங் ராங் லைஃப் லெசனை கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க உங்கள் உங்கள் செஸ் போர்டில் அத்தனை காயின் இருக்குது ஆனால் அந்த காயின் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுறதுக்கு முன்னாடி லைஃப் லெசன்ஸை கற்றுக்குங்க இட் ஹேஸ் அ டைம் பீரியட் இல்லையா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் டைம் பீரியட் இருக்குது ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் அந்த டைமுக்கே வேல்யூ டைம் இஸ் நாட் தி ப்ரிஷியஸ் திங் டைம் போனால் வராது அப்படிங்கிறது இட்ஸ் அ ட்ரூத் அல்டிமேட் ட்ரூத் ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது அப்படிங்கிறது அல்டிமேட் ட்ரூத் ஆனால் அந்த 24 hours நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது ஓகேயா ஒருத்தனுக்கு 24 hours மிச்சமாக இருக்கும் ஒருத்தனுக்கு 24 hours பத்தாமல் இருக்கும் ஓகேயா ஒருத்தனுக்கு 24 hours நான் இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டேங்கிறது ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும் Okay, so இது எல்லாமே அந்த டயத்துக்கான வேல்யூவை கொடுக்கிறது என்ன உங்க focus. Focus is the much more precious thing ever in life, which makes the time valuable. அதனால time னு சொல்லிட்டு இருக்கத விட்டுட்டு focus னு focusல concentrate பண்ண ஆரம்பிங்க. So obviously when you are focused, you will feel that peace, you will feel that happiness, you will feel that emotional fulfillment. In the focus அப்படிங்கிறது தான் this is who I am, this is what I want to live, இது எல்லாமே உங்களை வழி நடத்திக்கிட்டு போகும். ஃபோக்கஸே இல்லைன்னா எந்த திசையிலெல்லாம் கூட்டிகிட்டு போதோ வாழ்க்கை அதில் எல்லாம் போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன ஆகணும், என்ன வாழணும், இதெல்லாம் தெரியாது. இல்லைன்னா நான் டைம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது மேம், நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்றைக்கி சுச்சுவேஷனையும் நீங்கள் தான் உருவாக்கியிருக்கீங்க, நாளைக்கு சுச்சுவேஷனையும் நீங்கள் தான் உருவாக்க போகிறீங்க. ஸோ ஃபோக்கஸ் இஸ் தி ப்ரிஷியஸ் திங் இன் யுவர் லைஃப். ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இப்படி நின்று நிதானமாக களம் ஆட முடியும். ஃபோக்கஸ் இல்லைன்னா நின்று நிதானமாலாம் களம் ஆட முடியாது. ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸே வரும். உங்களால் அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸையே கற்றுக்கிட்டு அதை லைஃப் பார்த்து அமைச்சிக்க முடியும். இது ஈகிள். ஈகிள் இஸ் தி மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகிளுக்கு மாத்திரம்தான் க்ளவுடை தாண்டி மழை பெஞ்சிச்சுன்னா எல்லா உயிரினமும் மரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குமா. ஈகிள் மட்டும்தான் க்ளவுடை தாண்டி மேலே பறக்க முடியும். நம்ம பருந்தாக இருக்கணுமா சாதா பறவையாக இருக்கணுமாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஒன் அமங் தி க்ரௌடாக இருக்கணுமா இல்லை நம்ம யுனிக்காக இருக்கணுமா. எல்லோரும் விற்கிற ப்ராடக்டையும் நம்மளும் விற்கலாம், ஆனால் நமக்குன்னு அந்த யுனிக்னஸ் இருக்கணும். நமக்குன்னு அந்த ஆடிங் வேல்யூ டு தி பீப்புள் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்லி மேக் தி டிஃப்ரென்ஸ், பி தி டிஃப்ரென்ஸ், தென் ஒன்லி யூ கேன் மேக் தி டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் வாழ வாழ நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க, மக்களுக்கு உண்மையிலேயே என்ன தேவை, இதெல்லாம் அந்த சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணுங்கள். தட் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட். ஆனால் மக்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா தான் யூ கேன் ஆட் வேல்யூ டு தி பீப்புள்ஸ் லைஃப். மக்களுக்கே தேவையில்லை ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா யூ கேன் நெவர் ஆட் வேல்யூ டு தி பீப்புள்ஸ் லைஃப். இஃப் யூ ஆட் வேல்யூ டு தி பீப்புள்ஸ் லைஃப் டு அ பர்டிகுலர் திங் அப்படின்னா மட்டும்தான் யூ கேன் பி அ யூனிக் person among the crowd, you can make that difference. Illana you will also be one among the crowd தான். இது honey bee அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, honey bee என்னைக்காவது சோர்வடைஞ்சு பார்த்துருக்கீங்களா? கீங் 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 கீன்னு அந்த தேன்கூட்டை சுற்றி போய் பார்த்தா அந்த சவுண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். தட் மீன்ஸ் இட்ஸ் கீப்பிங் ஆன் ஒர்க்கிங். அந்த மாதிரி ஒர்க் பண்ண சொல்லலை, ஆனால் ஒர்க் பண்ணும்போது பி வெரி ஃபோக்கஸ்ட். காலு கீழே பூகம்பம் விழுது, தலைக்கு மேலே இடி விழுகுது, உங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பி ஃபோக்கஸ்ட் இன் யுவர் ஒர்க். ஓகேயா, ஒருத்தன் ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிற வேலையை உங்களால் ஜஸ்ட்டு 2 hours முடிக்க முடியும், செஞ்சிட முடியும். ஓகேயா, அதே மாதிரி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இது எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் ஆல்வேஸ் அ வே. என்னால் இது முடியல அது முடியல, எனக்கு இந்த வேலை செஞ்சேன் அந்த வேலை செஞ்சேன், இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். திஸ் இஸ் ஆல் உங்களோட இயலாமைக்கும் ஆற்றாமைக்கும் நீங்கள் உங்கள் மனசுக்கு கொடுத்துக்கிற ஒரு சமாதானம். ஐ வில் நெவர் அக்செப்ட் திஸ். ஏன்னா அந்த சூழ்நிலையிலலாம் நானும் இருந்திருக்கிறேன். இந்த கதைகளையும் காரணங்களையும் நானும் என் மனசுக்கு சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் வெறும் கதைகளும் காரணங்களும் தான். எனக்கு ஃபிசிக்கல் பாடி ரொம்ப டயர்டாகுது மேம், நான் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பாருங்கள். ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் அ சொல்யூஷன் இன் டிஸ்கைஸ். அப்போது நான் வேலை பண்ணணுன்னா அந்த டயர்ட்னஸ்லேருந்து நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு வேலை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசித்து அந்த சொல்யூஷனை நோக்கி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அந்த சொல்யூஷனுக்குள்ளேயே இருந்துடக்கூடாது. சொல்யூஷன் கிவ்ஸ் யூ கம்ஃபர்ட்னஸ் இல்லையா, அந்த கம்ஃபர்ட்னஸ்க்குள்ளேயே இருந்துடக்கூடாது. சொல்யூஷனை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் யூ ஆர் ரிலாக்ஸ்ட், ஒன்ஸ் யூ என்ஜாய் தட் கம்ஃபர்ட்னஸ் ஃபார் சம் டைம், யூ ஹேவ் டு பி பேக் ஆன் தி ட்ராக். ஓகேயா, ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஏன்னா அந்த சொல்யூஷன் எதுக்கு? ரெஜுவினேஷனுக்கு தான். நீங்கள் ரெஜுவினேஷனையே வாழ்க்கையை அமைச்சிடக்கூடாது. தென் யூ வில் நெவர் இம்ப்ரூவ் இன் யுவர் லைஃப். ஓகேயா, ஸோ பேக் டு தி ட்ராக். உங்களோட ஆம்பிஷன் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? அதுக்காக ஒர்க் பண்ணணும்னா எப்படி இருக்கணும்னா, தட் பேஷன் ஷுட் பி யுவர் பர்னிங் ஃபயர். அந்த பர்னிங் ஃபயர் எப்படி இருக்குன்னா, சுவாசிக்காமல் உங்களால் உயிர் வாழ முடியுமா? அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட ட்ரீம்ஸ். உங்களுக்கு என்னால் இந்த ட்ரீம்ஸ் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. அப்படி இருக்கணும் அந்த பர்னிங் ஃபயர், டிசையருக்கான பர்னிங் ஃபயர். ஐயோ என்னால் முடியல, இன்றைக்கி முடியல, நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன், நான் இன்றைக்கி மூச்சு விடல நாளைக்கு மூச்சு விட்டுக்கிறேன்னு மூச்சு விட்டுக்குவீங்களா? ஸோ அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபோக்கஸ்ட், யூ ஆர் நாட் டெசிசிவ், யூ ஆர் நாட் டிட்டர்மைன்ட் ஃபார் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது வந்து டால்ஃபின். இந்த டால்ஃபின் பார்த்தா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, டால்ஃபின்ஸ் வந்து அவங்களோட மேட்டை செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தே மேட் ஃபார் லைஃப் டைம்ஸ். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அந்த மேட்டை சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஒரு டால்ஃபின், இந்த ரெண்டு டால்ஃபினில் ஒன்று செத்துருச்சுன்னா கூட இன்னொன்று தனியாகவே தான் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்குமே தவிர இன்னொரு மேட்டை போய் தேடாது. ஓகே, டால்ஃபின் மேட் ஃபார், அதுதான் சொல்லுவாங்க லைஃப் டைம்ஸ். இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு, அந்த ரேஞ்சுக்கு தான் மேட் பண்ணுவாங்க. ஸோ இட் டசன்ட் மேட்டர் எய்தர் இட்ஸ் அ ட்வின் ஃப்ளேம், இட் டசன்ட் மேட்டர் எய்தர் இட்ஸ் அ கார்மிக் பர்சன், ஆர் இட் டசன்ட் மேட்டர் இட்ஸ் அ சோல்மேட். இது வந்து குட்டி பட்டர்ஃப்ளை. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, எய்தர் இட்ஸ் அ பிக் பட்டர்ஃப்ளை ஆர் எய்தர் இட்ஸ் அ ஸ்மால் பட்டர்ஃப்ளை. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் கோயிங் டு பி தி சேம் இல்லையா? செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜேர்னி அப்படிங்கிறது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஸோ அந்த மாதிரி நீ வந்து ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து, ரிச்சஸ்ட் குரோர்பதி ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் சரி, தெருக்கோடியில் இருக்க பிச்சைக்கார ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர். வாட் இஸ் யுவர் மைண்ட் செட், வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், வாட் இஸ் யுவர் ட்ரீம், வாட் யூ வாண்ட் டு பிகம், வாட் where you concentrate, where you put all your energy and focus into, that matters. அடுத்தது வந்து இது வந்து ட்ராகன்ஃப்ளை. இந்த ட்ராகன்ஃப்ளை வந்து இது எப்படின்னா, இந்த தட்டான் வந்து பறந்துக்கிட்டு இருக்க தட்டான் இல்லை, இந்த தட்டான் வந்து பூரா ரெக்கை விரித்து ஒரு கிராஸ் மேலே உட்காந்துருக்கும். கிராஸ் மேலே உட்காந்துருக்கும் போது தான் பின்னாடி இருக்க பாடியை அப்படி வளைச்சிருக்கும். ஸோ this is a resting phase. ஸோ நான் என்ன சொல், கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, இஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முடியலையா, டோன்ட் கிவ் அப், ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் ஃபார் சம் டைம். அதை தான் சொன்னேன், அந்த நேப் எடுத்துக்குங்க. ஆனால் அந்த ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸிங்கில் ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்கும், அந்த கம்ஃபர்ட்னஸ்லேயே திளைச்சு போயிடக்கூடாது. யூ வில் நெவர் பி ஆன் ட்ராக் தென். அடுத்தது வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாம்னு சொல்லலாம், மூன் அண்ட் ஸ்டார். தீஸ் டூ மேக் கம்ப்ளீஷன் ஆஃப் தி நைட் இல்லையா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ திஸ் இஸ் அ டிவைன் கனெக்ஷன் ஆக்சுவலி. ஸோ as of now, whomever is seeing this can have a divine connection in their life. இது என்ன, the star is full of fireball, isn't it? Moon is full of coolness, which absorbs the star's light and shines bright. இல்லையா? So sun is also a star. So star and moon complete that fullness, completeness. அதே நேரத்தில் ஸ்டாருக்குன்னு தனியாக ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்குது, மூணுக்குன்னு தனியாக ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்குது இல்லையா? ஸோ when they come together they make more complete. It appears like twin flames for me. எனக்கு, உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது எனக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ ரிசீவ்ட் திஸ் சாம். ஸோ இதுதான் இன்றைக்கி சண்டே சாம்ஸாக இருக்க போது. So let us meet in next Sunday charms reading. Until then, bye.